ஹாய், இன்னைக்கு நம்ம 50 டேஸ் சேலஞ்சில் 21st 21வது நாள் வீடியோ என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்குங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சம்ஸ் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னன்னா குரூப் 4ல ஒரு கணக்குனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இதில் லாப நஷ்ட கணக்குகள் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு பொருளோட விற்பனை விலைக்கும் வாங்குற விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம் லாபமாக இருக்கும் அல்லது நஷ்டமாக இருக்கும், அதோட சதவீதத்தை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு பர்சன்டேஜை பேஸ் பண்ண சம். இதில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுவோம்னா சம் போடுவோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னா டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி என்ன பண்ணா, தள்ளுபடி அப்ளை பண்ணி என்ன பண்ணோம்னா சம் போடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விலை தான் இருக்கும். ஒன்று அடக்க விலை, அடுத்தது பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம், விற்பனை விலையை விட அடக்க விலை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா லாபம், விற்பனை விலையை விட அடக்க விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நஷ்டம். இங்கே தள்ளுபடின்னு வரப்ப பார்த்தீங்கன்னா மூணு பிரைஸ் எடுத்துக்குவோம். ஒன்று அடக்க விலை, இன்னொன்று விற்பனை விலை, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குறித்த விலை. ஸோ இந்த குறித்த விலை அப்படிங்கிறது லேபிள் ப்ரைஸ், லேபிள் ப்ரைஸ் அல்லது லிஸ்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணால் பர்சன்டேஜ் தள்ளுபடி என்ன பண்ணுவோன்னா 10% தள்ளுபடி, 20% தள்ளுபடினா அதுலேயே தான் என்ன பண்ணால் லெஸ் பண்ணுவோம். அது லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ப்ரைஸ் தான் என்ன சொல்கிறோன்னா விற்பனை விலை. அப்போ அந்த விற்பனை விலையை விட என்னன்னா அடக்க விலை கம்மியாக இருக்கும். அப்போ அந்த விற்பனை விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா லாபம் அல்லது நஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாபம் அல்லது நஷ்டம். இந்த ரெண்டு ப்ரைஸை மட்டும் அப்ளை பண்ணி என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம், அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம் லாபமா அல்லது நஷ்டமா எத்தனை சதவீதம்னு. அடுத்த மாடல் வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒருவர் 70 கிலோ உருளைக்கிழங்கை ₹560 வாங்கி அதை கிலோ 9 ரூபாய் என விற்பனை செய்கிறார், எனில் அவருக்கு லாபமா நட்டமா எத்தனை சதவீதம்? அப்ப இங்க அவர் வாங்குறது 70 கிலோ வாங்கியிருக்காரு, அதோட விலை எவ்வளோன்னா 560 ரூபாய். விற்பனை செய்யறப்ப 1 கிலோ என்ன பண்றாருன்னா 9 ரூபான்னு விற்கிறார். இப்ப வாங்கினது 70 கிலோ 560 ரூபா, இங்க 70 கிலோவுக்கான விலை 560 ரூபா, விற்பனை செய்யறப்ப 1 கிலோ 9 ரூபான்னு வித்துருக்காரு. அப்ப இந்த ரெண்டு குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா என்னன்னா இது 70 கிலோவுக்குள்ள விலை, இது 1 கிலோவுக்குள்ள விலை. அப்ப நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல் ஆக்கிக்கணும், ஒரு யூனிட்டா என்ன பண்ணிக்கன்னா சமமான யூனிட்டா என்ன பண்ணிக்கன்னா மாத்திக்கணும். அப்பதான் லாப நஷ்டம் என்ன பண்ண முடியும்னா நம்மளால கண்டுபிடிக்கும். அப்ப 1 கிலோ உருளைக்கிழங்கோட வாங்கிய விலை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 1 கிலோ விற்பனை விலை தெரியும். அப்ப இந்த 560 70 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடக்க விலை பாத்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 1 கிலோ உருளைக்கிழங்கோட அடக்க விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், 8 ரூபா. ஸோ அடக்க விலை வந்து 8 ரூபா, விற்பனை விலை வந்து 9 ரூபா. அப்ப அடக்க விலை 8 ரூபா, விற்பனை விலை 9 ரூபா, அவருக்கு லாபம். ஏன்னா 8 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவு கொடுத்துருக்காரு, 9 ரூபாய்க்கு என்ன பண்றாருன்னா விற்பனை செய்யறாரு. அப்ப 9 - 8 அவருக்கு லாபம் எவ்வளோன்னா 1 ரூபா லாபம். இப்போ நம்மளை சதவீதம் கேட்டிருக்காங்க, எத்தனை சதவீதம்? எப்பயுமே சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா அடக்க விலைக்கு தான் சதவீதம் கண்டுபிடிக்கணும், விற்பனை விலைக்கு சதவீதம் கண்டுபிடிக்க கூடாது. அடக்க விலை தான் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ 8 ரூபாய்க்கு அவருக்கு லாபம் எவ்வளோன்னா 1 ரூபா, அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சதவீதம் தெரிஞ்சிடும். 8 ரூபாய்க்கு அவருக்கு 1 ரூபா லாபம் கிடைக்குது, அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்ப லாப சதவீதம் 8 ரூபாய்க்கு 1 ரூபானா 100 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு பாக்கலாம். சோ இத 4 அடிச்சோம்னா 2 தடவை இருக்கும், 100 4 அடிச்சோம்னா 25 தடவை. சோ 25 2 டிவைட் பண்ணிடுறோம், 25 2 டிவைட் பண்ணா 12.5 அல்லது 12.5%. அப்ப அவருக்கு லாப சதவீதம் எவ்வளவுனா 12.5%. புரியுதா? அதாவது 70 கிலோ 560 ரூபா, விற்பனை விலை வந்து 1 கிலோ 9 ரூபா. ஸோ இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறப்ப இப்போ இது வந்து என்னென்னா முழு என்ன வர்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும்.
560 70 டிவைட் பண்ணோம்னா 8 கரெக்டா இருக்கு. இது டெசிமல்ல வந்துச்சுன்னா நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். அதாவது 8 ரூபா 10 பைசா, 8 ரூபா 30 பைசா இதெல்லாம் வந்துச்சுன்னா டெசிமல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இங்க சதவீதம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா 1 கிலோ 9 ரூபான்னு வித்துருக்காங்க அப்படின்னா 70 கிலோ எவ்வளவு வித்துருக்காங்கன்னு இந்த விற்பனை விலையை என்ன பண்ணிடலாம், நம்ம 70 கிலோவுக்கு மாத்திக்கலாம். அப்ப 560 ரூபாய்க்கு வாங்கி இதை எவ்வளவு வித்துருக்கா, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்பயும் போல சதவீதம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டினாமினேட்டர்ல வர்ற எண் எப்படி இருக்கும்னா முழு எண்ணா இருக்க மாதிரி என்ன பண்ணீங்கன்னா பாத்துக்கணும். அது 1 கிலோ கண்டுபிடிச்சாலும் சரி மொத்த யூனிட்டுக்கு கண்டுபிடிச்சோம்னாலும் ஓகே. அடுத்தது 12 பேனாக்களின் அடக்க விலை 8 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் எத்தனை சதவீதம். அப்ப ஒரு 12 பேனா வாங்குற விலை 8 பேனா விற்கிறதுனாலே நமக்கு என்னன்னா கிடைச்சிருது, அப்ப லாபம் எத்தனை சதவீதம். இந்த மாதிரி குவான்டிட்டியை அடிப்படையா வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப 12 பேனா வாங்குறோம், 8 பேனா நம்ம சேல் பண்ணாலே நமக்கு என்னன்னா நம்மளோட அடக்க விலை கிடைச்சது. அப்ப நமக்கு 4 பேனா என்ன கிடைக்கும், லாபமா? 12ல 8 பேனா வித்தாலே போட்ட பணம் வந்துருது, அப்ப 4 பேனா நமக்கு என்னன்னா ப்ராஃபிட். அப்ப 8 பேனாவுக்கு நமக்கு 4 பேனா லாபம், 8 பேனாவுக்கு 4 பேனா லாபம். அப்ப 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50% என்னன்னா லாபம். 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறோம், 50% என்னன்னா லாபம் கிடைக்குது. அதாவது 8 பேனா விற்கிறப்ப நம்ம வாங்கின பணம் கிடைச்சிரும், அப்போ 4 பேனா நமக்கு என்ன கிடைக்கும், லாபமாக இருக்கும். இப்போ 8 பேனாவுக்கு 4 பேனா லாபம், 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50% லாபம். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம குவான்டிட்டியாகவே வச்சுக்கிறோம். 4 பேனா நமக்கு 8 பேனா விற்கிறப்ப 12 பேனா வாங்குறோம், 8 பேனா விற்கிறப்பே நமக்கு லாபம், அதாவது நம்ம போட்ட பணம் கிடைச்சது, அடக்க விலை கிடைச்சது. அப்போ மீதி உள்ள 4 பேனாவை நம்ம விற்கிறது எல்லாமே நமக்கு என்னன்னா முழுசா லாபம். அதனால தான் என்ன 8க்கு 4 அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50% என்னன்னா லாபம் கிடைக்கும். அடுத்தது ஒருவர் 6 மிட்டாய்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி 5 மிட்டாய்கள் 6 ரூபாய் என விற்பனை செய்கிறார் எனில் லாபம் எத்தனை சதவீதம். இப்போ வாங்குறப்ப என்ன பண்ணுறாருன்னா 6 சாக்லேட் வந்து 5 ரூபான்னு வாங்குறாரு, விற்கிறப்ப என்ன பண்ணுறாருனா 5 சாக்லேட் 6 ரூபான்னு விற்கிறாரு. அப்போ அவருக்கு லாபம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வாங்கிய விலைக்கும் இது விற்பனை விலை. இப்போ வாங்குறப்ப என்ன பண்ணுறாருன்னா 6 சாக்லேட் குவான்டிட்டி, இது என்னன்னா விலை, 6 சாக்லேட் 5 ரூபான்னு வாங்கியிருக்காரு. விற்கிறப்ப என்ன பண்ணுறாருனா 5 சாக்லேட் எவ்வளோ விற்கிறாரு, 6 ரூபான்னு விற்கிறாரு. அப்போ லாபம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து போடலாம், சிம்பிளான டெக்னிக் டேரெக்டாக சொல்லி தந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும், 5 × 5 5 × 5 25 ரூபா, 6 × 6 36 ரூபா. இப்போ 25 ரூபாய்க்கு வாங்கினதை 36 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும், 25 ரூபாய்க்கு வாங்கினதை 36 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு, அதாவது வாங்கிய விலை 25 ரூபா விற்பனை விலை என்னன்னா 36 ரூபா, அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 11 ரூபா, அவருக்கு லாபம் 11 ரூபா. 25 ரூபாய்க்கு 11 ரூபா லாபம், அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சதவீதம் தெரிஞ்சிடும், 44% அவருக்கு என்னன்னா லாபம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும், 5 × 5 = 25, 6 × 6 = 36. ஏன் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே குவான்டிட்டி ரெண்டும் மாறி இருக்கு, இது 6 இது 5 இது ரெண்டையும் சமன்படுத்தணும். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், 6 ஆலையும் 5 ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுனா 30. 30 சாக்லேட் வாங்கினார்னா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும், 6 சாக்லேட் 5 ரூபானா 30 சாக்லேட் வாங்கினார்னா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 25 ரூபா வந்துடும். அதே போல 5 சாக்லேட் 6 ரூபான்னு விற்கிறாரு, 30 சாக்லேட்டை வித்தாருனா எவ்வளோ வரும்னு பார்த்தா 36 ரூபா வந்துடும். ஸோ நம்ம அதெல்லாம் போடாமல் நம்ம நேரடியாக என்ன பண்ணிடறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடறோம், 5 × 5 = 25, 6 × 6 = 35. 25 ரூபாய்க்கு வாங்கினதை எவ்வளோக்கு விற்கிறாரு, 36 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 25 ரூபாய்க்கு 11 ரூபா லாபம், இந்த 11 ரூபா எப்படி இருந்துச்சுன்னா 36க்கும் 25க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 11 ரூபா. அப்போ 25 ரூபாய்க்கு 11 ரூபா லாபம்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 44% என்னன்னா அவருக்கு லாபம் கிடைக்குது. அடுத்தது ஒருவர் 2 கடிகாரங்களை தலா ரூபாய் 990க்கு விற்பனை செய்கிறார், 1 கடிகாரத்தில் 10% லாபம் மற்றொன்றில் 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் மொத்தத்தில் லாபமா நட்டமா எத்தனை சதவீதம். இப்ப இதுல ரெண்டோட விற்பனை விலையும் சமம், 2 கடிகாரத்தையும் என்ன பண்றாருன்னா 2 வாட்சையும் பார்த்தீங்கன்னா 990 ரூபாய்க்கு விற்கிறார், ரெண்டோட விற்பனை விலையும் சமம்,
ஒன்றுல 10% லாபம் கிடைக்குது, இன்னொன்று 10% பார்த்தீங்கன்னா என்னென்னா லாஸ் ஆகுது. அடக்க விலை ரெண்டும் சமமாக இருந்து லாப நஷ்ட சதவீதம் சமமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது, அவருக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. ஆனால் விற்பனை விலை ரெண்டும் சமமாக இருந்து, விற்பனை விலை ரெண்டும் சமமாக இருக்கு, ஏன்னா இதில் 990 ரூபா விற்பனை விலை, 990 ரூபா விற்பனை விலை, விற்பனை விலை ரெண்டும் சமமாக இருந்து லாப நஷ்ட சதவீதம் சமமாக இருந்துச்சு. அதாவது ஒரு கடிகாரத்தில் 10% லாபம், இன்னொரு கடிகாரத்தில் 10% நஷ்டம். லாப நஷ்ட சதவீதம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நஷ்டம்தான். எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கனா கொடுத்துருக்க சதவீதங்களை அப்படியே என்ன பண்ணிடுனா 10% லாபம் 10% நஷ்டம் டிவைடு 100 போட்டுருணும், அவ்வளோதான். 10% லாபம் 10% நஷ்டம், அதாவது கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணிட்டு 100 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும், 1% நஷ்டம். எப்பயுமே லாஸ் தான், எப்பனா விற்பனை விலை சமமா இருந்து லாப நஷ்ட சதவீதங்கள் சமமா இருந்துச்சுன்னா எப்பயுமே லாஸ். எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கன்னா கொடுத்துருக்க சதவீதத்தை ஸ்கொயர் பண்ணிட்டு 100 டிவைட் பண்ணிடணும். 10 × 10, 10% 10² டிவைட் 100, 10² 100, 100 டிவைட்னா 1, 1% என்னன்னா அவருக்கு நஷ்டமாகும். புரியுதா? ஸோ இது லாப நஷ்ட கணக்கில் இப்போ பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதுக்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம்லாம் என்ன பண்ணுவோம்னா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.